சக்தியாய் சிவமாகி தனிப்பற முத்தியான முதலை துதிசைய சுத்தியாகிய சொல் பொருள் அணங்குல சித்தியானை தன் செய் பொற்பதமே. வணக்கம் நேயர்களே, திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம் 4வது தடாத்தகை அவதாரம். மலைத்துவராஜன் பாண்டிய மன்னன் குலசேகர பாட்டியனுக்கு மகன் மலைத்துவராஜன், சோழ நாட்டு சூரசேனன் என்பவரின் மகளை காஞ்சன மாலை மணம் முடித்தார். வெகு நாட்கள் காலங்கள் ஆகியும் குழந்தை இல்லை. எனவே அஸ்வமேத யாகம் நடத்தினார். 99 நடத்தியாச்சு, இன்னும் 1 தான் பாக்கி என்று இருக்கும் பொழுது தேவலோகத்திலிருந்து இந்திரன் நம்முடைய பதவிக்கு பங்கம் வந்து விடுமோ என்று இறங்கி வந்து மலைத்துவராஜனிடம், நீ குழந்தை வேண்டும் என்று தானே யாகம் செய்கிறாய், புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணு என்று ஐடியா கொடுத்து விட்டு போனான். உடனே இவர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். அந்த யாகத்திலிருந்து தலையில் இடது பக்கம் கொண்டை, கையிலே கிளி, காலிலே சலங்கை, முகம்பூரம் புன்னகை தவள, 3 தனங்களுடன் 3 வயது சிறுமி அப்படி துள்ளி குதித்து வந்தாள். அவள் கண் நீண்டு மீனை போல அழகாக இருந்ததாம். ஆக தம்பதிகளுக்கு சந்தோஷம். ஆனால் மன்னனுக்கு நம் அரசு ஆள ஆண் வாரிசு கொடுக்காமல் என்று வருந்தினார். குடும்பத்துடன் சோமசுந்தரரை போய் வழிபட போனார்கள். அந்த நேரம் கடவுள் இவருக்கு உணர்த்தினார், இவருக்கு மட்டும் மன்னா கவலைப்படாதே, இந்த பெண்ணை ஆண் போல வளர்த்து இவளுக்கே முடி சூட்டு என்று கூறினார் கடவுள். சரி என்று இவருக்கு மட்டும் அது தெரியும். வந்த எல்லோருக்கும் தெரியப்படுத்தினார்கள் முனிவர்கள். அகத்தியர் கோச்சுக்கிட்டார். என்னன்னா, அம்மா உமையம்மை சிவபெருமானை விட்டுட்டு இப்போ எதுக்கு இங்கே அவதாரம் பண்ணணும் அப்படின்னு அகத்தியர் கோச்சுக்கிட்டாராம். அதுக்கு விடை ஒரு ஆள் சொல்கிறாங்க, கந்தர்வன் விஸ்வாசு என்கிற கந்தர்வனுடைய மகள் விஸ்வாதி அப்படிங்கிறவ உமை அம்மையோட ரொம்ப பிரியமாக அன்பா இருந்தாளாம். அப்போது அப்பா கிட்ட கேட்டிருக்கு, உமை அம்மை அருளை பெறணும்னா எந்த தலத்தில் போய் வணங்கணும் அப்படின்னு கேட்க அவங்க அப்பா சொல்லியிருக்கிறார், துவாத நகரம் அங்கே போகாது, மதுரை தான், அங்கே போய் உமையம்மையை வணங்கினா அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு இந்த விஸ்வாதி அங்கே மதுரைக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து பல விரதங்களையெல்லாம் கடைப்பிடித்து தை மாதம்
உண்மை கோயிலுக்கு போய் யாழ் எடுத்துகிட்டு போய் இனிமையாக பாடல்களை பாடினான். அப்போது உமையம்மை காட்சி கொடுத்தா 3 வயது சிறுமியாகும் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, உன் திருவடியிலேயே எந்த நேரமும் நான் நிலைத்திருக்க வேண்டும், மேலும் எந்த நேரமும் இதே ரூபத்துடன் என்னுடன் நீ அன்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டினாளாம். அப்போ மலைத்துவராஜன் அவனுக்கு காஞ்சன மாலையாக நீ அடுத்த அவதாரம் வருவாய், அப்போ உங்கள் இருவருக்கும் நான் மகளாக இதே ரூபத்தோடு வருவேன் என்று சொன்னாலும் அதனால் இவ்வாறு வந்திருக்கிறாள் என்று சொல்ல, குழந்தை நன்கு வளர்ந்தது. அதற்கு பெயர் தடாதகை என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். தடாதகை என்றால் மாறுபட்டவள் என்று பொருள். போர் பயிற்சி முதல் கொண்டு எல்லா கலைகளையும் அவளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்து அந்த மன்னன் வந்து தன்னுடைய நெருங்கிய அமைச்சர், அவர் ஒருவரிடம் மட்டும் இறைவன் என்னிடம் இவ்வாறு பேசியனார் என்று சொல்லியிருக்கிறார். தடாதகைக்கு முடிசூட்டினார்கள். கொஞ்ச நாளில் மலையத்துவர் இறந்து போயிட்டான். ஆக அங்கேயர்கண்ணி தடாதகைதான். அங்கேயர்கண்ணி மீனாட்சி, மீன் போன்ற கண்ணை உடையதால் மீனாட்சி, கயல் அல் கயல் கண்ணி அப்படின்னு இது மீனாட்சி ஆண்டதுனால இது கன்னி நாடு என்றும் சொல்லப்படுகிறது. நன்றி நேயர்களே.